எஸ் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேசிக்கலி இதுதான் ஸோ கால் மோம் ஜஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணலாம் ஆர்ட்ஸ் நீங்கள் என்டர் அடிக்கலாம் ஸோ வித் ஷிஎஃப் ஓகே ஸோ பேசிக்கலி நீங்கள் ஆட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ஆப்புக்கு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பேஸ் கொடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா ஸோ நான் ஸ்ட்ரைட்டவே காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு புரியாது ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் பேசிக்கலி இதுக்கு நான் ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல எடுத்ததுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டாமு வச்சு பெஸ்ட் வெறும் ஜாவாஸ்கிரிப்ட் ஹெச்டிஎம்எல் சேசஸை வச்சு மட்டும் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரிஸோட நெசசிட்டி புரியும் எதுக்காக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம் ஸோ வெறும் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹெச்டி மால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணால் இது எவ்வளோ டஃப்பாக இருக்குது நாட் டஃப் பட் எக்ஸ்ட்ரா ஒர்க் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது அதை லைப்ரரிஸ் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிருச்சு நம்மளுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லைப்ரரி வந்துட்டு கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிரும் ஸோ பேசிக்கலி இதுதான் நம்ம ஆப் ரொம்ப சிம்பிள் ஆப் குயிக்காக பில்ட் பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல கண்டிப்பாக ஸோ நான் டெமோ காமிஷன் நினைக்கிறேன் சிம்பிள் ஆப் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக் டு டாட் நெட்லிஃபை டாட் ஆப் ஜஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ தட்ஸ் இட் ஸோ இதை தான் நம்ம உருவாக்க போகிறோம் பேசிக்கலி ஸோ பேசிக்கலாம் பேசிக்காக நான் ஒரு ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் வச்சுருக்கேன் ட்ரூத் ஸோ நீங்கள் பேசிக்கே என்ன நேம் என்ன வச்சுக்கலாம் அதை வந்துட்டு நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் விஎஸ்கோடு ஓப்பன் பண்ணி ஸ்டெய்டுவே ஓகே ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரைட் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறனாலும் சரி ஆரல்ஸ் இப்படி பண்ணுறனாலும் ஓகே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதோடய டெர்மினலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ தட்ஸ் இட் எம்டி ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் எதுவுமே இல்லை ஓகே ஜஸ்ட் எம்டி ஃபோல்டர் ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நோட் டேஷ் வீன் டைப் பண்ணால் நோடோட வேர்ஷன் வரணும் அட்லீஸ்ட் ஃபோர்டீன் அபோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆரல்ஸ் டுவெல் ட்வெல் சம்திங் ஒர்கான ஓகே அரல்ஸ் எதுவும் ட்ரபுள் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல்லையே எப்படி நோட் ஜேஸ் இன்ஸ்டால் பண்ணலான்றதுக்கான டூட்டோரியல் இருக்குது ஆரெல்ஸ் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் சரி நோட் ஜேஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் ஸோ என்பிஎம் டேஷ் வினு அழுத்தினாலும் ஜஸ்ட் இங்கே வேர்ஷன் வரணும் தட்ஸ் இட் ஸோ பேசிக்கலி நான் என்பிஎம் பேக்கேஜ் மேனேஜர் நோட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ண போகிறதில்ல நான் வந்துட்டு யான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்பிஎம்மில் என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுப்பீங்க ஸோ யானில் யான் ஆடுன்னு கொடுப்பீங்க ஸோ அதுவும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இதுவும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் ஜஸ்ட் நீங்கள் யான் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா என்பிஎம் இன்ஸ்டால் குளோபல் யான் இந்த கமான் தான் ஜஸ்ட் இதை நீங்கள் உங்கள் டெர்மினல் எங்கே வேணால் ரன் பண்ணுங்கள் ஜஸ்ட் யான் உங்களுக்கு வந்துட்டு குளோபலாக இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தட் கேன்சல் பண்ணிடுறேன் தட்ஸ் இட் ஸோ யான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யான் கிடச்சிரும் ஸோ தட்ஸ் இட் கோஹென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட் ஜெய்ச பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பேசிக்கான ஜாவாஸ்கிரிப் ஃபைல் ஜாவாஸ்கிப் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நாட் எந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறது இல்லை இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம நோடோட ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்பிஎம் ஐ ஸோ கரண்ட் ஃபோல்டரில் இருக்கணும் நீங்கள் எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரில் இருக்கணும் என்பிஎம் சாரி என் டேஷ் எஃப்ன்னு கொடுங்க ஸோ நீங்கள் வெறும் என்பிஎம் மினிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தடவை என்ட்ரு அடிக்க வேண்டியது இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் நேமு அதோட டிஸ்கிரிப்ஷன் சம்திங்லாம் கேட்கும் ஸோ ஜஸ்ட் என்பிஎம் மினிட் கொடுங்க எஃப் டேஷ்எஃப் கொடுங்க ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோல்டரில் பேக்கேஜ் டாட் ஜேஸ் ஃபைல் கிரியேட் ஆனது வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தேவை ஸோ யான் ஆட் கொடுத்துக்கோங்க நீங்கள் யான் இன்ஸ்டால் யான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும் ஆர்எல்ஸ் பண்ணல அப்படின்னா என்பிஎம் இன்ஸ்டால் போடுங்க இதுக்கு முன்னாடி தட்ஸ் இட் நான் வந்துட்டு யான் ஆட் போடுறேன் யான் ஆட் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா ஒவ்வொரு லைப்ரரியும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரும் ரொம்ப சிம்பிள் தான் ஆட்டோ இந்த மூணுமே உங்களுக்கு தேவைப்படும் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்துட்டு தேவைப்படுது ஸோ பேசிக்கா இதை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லை ஜஸ்ட் டெய்ல் விசேசஸோட வெப்சைட்டில் தான் அவன் வந்துட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அதை நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தட்ஸ் இட் ஸோ இந்த மார்னிங் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான் யானை டெய்ல் விசேசஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அகைன் யானை ஆட் போஸ்ட் இல்லை கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு அகைன் அது நல்லா இருக்காதுல ஸோ தட் எப்படி கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள் பேஸ்கலி கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் என்னோடது அந்தளவுக்கு ஒன்றும் பக்கா ஸ்பீடு கிடையாது ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஓ குயிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போ உங்கள் பேக்கேஜ் ஜேசானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு லைப்ரரிஸ் ஆட் ஆகிருக்கும் ஸோ சிம்பிள் ஆட்டோ ப்ரொஃபிசர் ப்ரோசேஸ் தென் டெலிவன் ஓகே தென் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தேவை ஸோ இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள் ரூட்லேயே எஸ்ஆர்சின்னு கொடுங்க சோர்ஸ் பேசிக்கலி குள்ளார இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள் சிஎஸ்எஸ்ன்னு க்ரியேட் பண்ணுங்கள் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கிரியேட் ஆகும் விஎஸ் கோடில் எந்த எந்த இதில் அண்டர்லைன் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் இதை கண்டுபிடிக்க எனக்கே ஒரு வாரம் ஆச்சு விஎஸ் கோடில் ஸ்டார்டிங்கில் ஸோ ஜஸ்ட் சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே அண்டர்லைன் வரும் சிஎஸ்எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அண்டர்லைன் வரும் சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு ஃபோல்டர் சோர்ஸில் க்ரியேட் பண்ணுங்கள் ஜேஎஸ் தென் சேம் சோர்ஸில் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள் அது வந்துட்டு இண்டெக்ஸ் டாட் ஹச்டிஎம்எல் ஓகே தென் சிஎஸ்எஸ்குள்ளார ரெண்டு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஒன்று வந்துட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அது ஒன்று வந்துட்டு ஸ்டைல்வின் டாட் சிஎஸ்எஸ் ஓகே ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளார்க்ரிப்ட் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க அதை இதில் தான் ஜஸ்ட் பேசிக் ரெண்டு ஸ்கிரிப்டு ரெண்டு ஃபங்க்ஷன் சம்திங் தான் வரும் ஸோ நோ ப்ராப்ளம் சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இண்டெக்ஸ்டர் ஜேஎஸ் பேசிக் டெம்ப்ளேட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் டெம்ப்ளேட் கிடைக்கும் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டு அப்படின்றதான் டைட்டில் ஓகே எனிதிங் டைட்டில் ஜஸ்ட் டெம்ப்ளேட்டும் கிரியேட் பண்ணியாச்சு தட்ஸ் இட் மூணு ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணும் பேசிக்கலி இப்போ ஸ்டைல் எதுவுமே இல்லை ஸ்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸ்டைலையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் லிங்க் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க ஜஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் சிஎஸ்எஸ் பேசிக்கலி சிஎஸ்எஸ்க்குள்ளார ஸ்லாஷ் சிஎஸ்எஸ்னா டேரக்ட்ரி இட் ஸோ சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணியாச்சு தென் ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணிக்கலாம் பேசிக்கலி ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்பவுமே பாடி டேக் அடியில் லிங்க் பண்ணணும் ஸ்கிரிப்ட்னு அடிச்சு என்டர் பண்ணுங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்டாக கிரியேட் ஆகும் ஸோ ஸ்கிரிப்டாக கிரியேட் ஆகும் அதுக்குள்ளே வந்துட்டு எஸ்ஆர்சின்னு டைப் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க தட் சிட் சோர்ஸ்க்குள்ளார எங்கேனா ஜஸ்ட் ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளார ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் தட் சிட் ரொம்ப சிம்பிள் ஓகே தென் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு நமக்கு தென் இந்த டெய்ல்வின் டாட் ஜிஎஸ்எஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு தான் நான் வர்றேன் ஜஸ்ட் டெல்வின் சிஎஸ்எஸ் வந்துட்டு அதோட பண்டில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நார்மல் சிஎஸ்எஸ்க்கு மாற்றணும் ஸோ அதுக்காக இந்த டெய்லிமெண்ட் சிஎஸ்எஸ் அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு போஸ்ட் சிஎஸ்எஸ் வச்சு நீங்கள் மாற்றலான்ற மாதிரி அவங்க டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க இஸ்ங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் போஸ்ட் சிஎஸ்எஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும் ஸோ நம்மளோட ரூட் டேரக்டரியில் நாட் இன்சைட் சோர்ஸ் ரூட் டைரக்டரியில் போஸ் சிஎஸ்எஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை போட சொல்கிறாங்க ஜஸ்ட் போட்டுக்கோங்க ஸோ இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோ சொல்லலாம் பட் ஸ்டில் ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் தட்ஸ் இட் இதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகே தென் போசியஸஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு தென் வந்துட்டு நம்ம பேக்கேஜ் டர்ஜேஷனில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணணும் ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் பார்த்துக்கோங்க பேக்கேஜ் டர்ஜேஷன் ஓப்பன் பண்ணி இந்த டெஸ்ட்டுன்றது வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகுது அது நமக்கு தேவையில்லை ஸோ தட் அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ பேசிக்கலி ஓ டெயில்வின் சேசஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பண்டில் கொடுக்கும் டெயில் ஸோ டெயில் பண்டில் சொல்கிறோம் என்ன பண்டில் அப்படின்னா டாக்குமெண்டேஷனில் போய் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது தான் ஸோ நம்ம டெயில்வின் சேசஸ் லைப்ரரியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட காம்பனன்ஸ் யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுக்கும் ஓகே இதை வந்துட்டு ஸ்டெயில்ட் சீசஸ்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு போர் சியேசஸ் அதை ப்ராசஸ் பண்ணோம் ஸோ அதை எப்போ ப்ராசஸ் பண்ணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே ஸ்கிரிப்டில் எழுத போகிறோம் பேசிக்கலி பில்ட் ஸ்டைல் கோலன் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா போஸ்ட் சிஎஸ்எஸ் லைப்ரரி நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு சிஎல்ஐ ஸோ ஜஸ்ட் ஏ போஸ்ட் சிஎஸ்எஸ் நீ வந்துட்டு சோர்ஸ் டாட் ஸ்லாஷ் சோர்ஸ் பேசிக்கலி இந்த சோர்ஸ் டைரக்டரிக்குள்ளார போகும் டாட் ஸ்லாஷ் சோர்ஸ் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ்குள்ளார பார்க்கும் ஸ்லாஷ் ஸ்டைல் சாரி ஸ்டெயர் டாட் சிஎஸ்எஸ் இருக்கிற எல்லாத்தையும் இதுக்குள்ளே இருக்கிற யூட்டிலிட்டி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டாட் ஸ்லாஷ் சோர்ஸ் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் slash ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் குள்ளார போட்டுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜஸ்ட் இடையில வந்துட்டு dash அவுட் ஓகே postcss இதுக்குள்ளார இருக்கிற யூட்டிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நீ postcss நீ ப்ராசஸ் பண்ணி ஜஸ்ட் output புட்டை வந்துட்டு சிஎஸ்எஸ்லாம் போட்டுரு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டைல் டாட் எதுவுமே இல்லை பேசிக்கலி யான் பில் ஸ்டைல் கொடுத்தோம் அரல்ஸ் என்பிஎம் பில் ஸ்டைல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் யான் பில் ஐஃபன் ஸ்டைல் கொடுத்தோம் அப்படின்னா போர் சேசஸ் ப்ராசஸ் பண்ணோம் ஸோ பேசிக்கலி இதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இப்போது ஸ்டைல் சேசஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ராசஸ்ஸான ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மார்ஜின் பதினாறுனால் மார்ஜின் டாப் மைனஸ் ஃபோர் ஆர்இஎம் தட்ஸ் இட் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி போட்டுரும் ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல்ல அந்த ப்ராசஸ்ஸான ஸ்டைலை தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரைட் ஸோ இப்போ நம்மளுக்கு டெய்ல்வின்னோட எல்லா ஸ்டைல்ஸுமே கிடச்சிரும் தட்ஸ் இட் இவ்வளோதாங்க டெய்ல்வின் கான்ஃபிகரேஷன் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்லாம் புரியல அப்படின்னா புரிஞ்சிருக்கும் மேபி பட் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வேளை நீங்கள் மேபி ட்ரபுள் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட கிட்டப் போங்க என்னோட ரெபோசிட்ரிஸ் போய்க்கோங்க பேசிக் டோட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மாஸ்டரில் ஸ்டார்ட்டர்னு ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் கிளிக் பண்ணி ஸ்டார்டர் பிரான்ச்சுக்கு போய்க்கோங்க ஜஸ்ட் ஜிப்பாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா பேக்கேஜஸும் கிடச்சிரும் ஸோ நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணோம்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் யான் கொடுத்துட்டு ஆர்எல்ஸ் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டு யான் ஆர் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டு யான் பில் ஸ்டைல் ஆர் என்பிஎம் பில் ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு இதே கான்ஃபிகரேஷன் வந்துட்டு கிடச்சிரும் ஸோ ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓ உங்களுக்கு வேணும்னா போய் எடுத்துக்கலாம் ஆர்எல்ஸ் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் எக்ஸலண்ட் ஓகே தென் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இதை லோட் பண்ணிவிட்டு ரீலோட் இருக்க முடியாது ஸோ தட் நான் லைவ் சர்வரையும் இதுலேயே கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் என்பிஎம்லையே நோட்லேயே கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் யான் ஆட் டேஷ் டி லைவ் சர்வர்னு கொடுக்குறேன் பேசிக்கலி லைவ் சர்வர் வந்துட்டு நீங்கள் இங்கேயே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் இந்த பேக் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம் ஸோ அரசு நிறைய இடத்துக்கு போகலாம் அங்கே வந்துட்டு அவங்க லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு அவங்கள இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஜஸ்ட் நம்ம பேக்கேஜா ஜேஸ் ஆனால் இந்த லைப்ரரியே இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே அவங்க யான் இன்ஸ்டால் பண்ணும்போது பேசிக்லி அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிடச்சிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இது வந்துட்டு லைவ் சர்வர் இருக்கும் ஸோ பேசிக்காக யான் இன்ஸ்டாலோ என்பிஎம் இன்ஸ்டாலோ அவங்க பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி நோட் மாடியூல்ஸில் வந்துடும் ஸோ இதை நீங்கள் பார்க்கவே வேணாம் நோட் மாடியூல்ஸ் தட்ஸ் இட் நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த நோட் மாடியூல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும் ஜஸ்ட் அதை விட்டுருங்க அது வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸோட ஃபைல்ஸ் டெய்லிண்டோட ஃபைல்ஸ் சிஎல்ஐயோட ஃபைல்ஸ் போஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆடோ ப்ரிஃபிக்ஸோட ஃபைல்ஸ் ஓகே தென் தென் லைஃப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பேசிக்கலி லைவ் சர்வர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம் கமா ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் பேசிக்கலி நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கிரிப்டை வச்சு அதனால் ஸ்டார்ட் சிடி டூ சோர்ஸ் ஸோ பேசிக்காக சிடி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்னா நான் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன் இப்போ யூடியூப் ஃபோல்டரு குலார் நான் இருக்கேன் சிடி டூ ட் அப்படின்னு கொடுத்தனா சிடி ஃபோல்ட்ரு குலார் வரும் தட்ஸ் இட் நம்ம வந்துட்டு இப்போ தட் ஃபோல்டரு இருக்கோம் சிடி சோர்ஸ்குள்ளார் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ சிம்பிள் தான் ஆண்ட் அண்ட் உள்ளே போயிட்டு அகைன் அண்ட் என்னன்னா இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹே லைவ் சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு போர்ட் த்ரீ தௌசண்டில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம் பேசிக்கலி இந்த போர்ட் நீங்கள் கொடுக்காமட்டிங்கன்னா அதுவே ஏதாவது ஒரு போர்ட் எடுத்துக்கும் நீங்கள் நான் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் வேணும்னு நினைக்கிறேன் ஸோ தட் நான் த்ரீ தௌசண்ட் கொடுக்குறேன் இது அப்படியே நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா ஏதோ ஒரு போர்ட்டில் அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன போர்ட்டில் ஸ்டார்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் சிம்பிள் இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் செட்டப் ரெடி ஆயிருச்சு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் யான் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் இங்கே ஆன் ஸ்டார்ட் ஆர் சரி உங்கள் ஏன் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் ஸோ ஏன் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் ஸோ தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோர்ஸ்குள்ளே போயிட்டு லைவ் சர்வரை போர் த்ரீ தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ பேசிக்கலி இப்போ லைவ் சர்வர் வந்துட்டு அப்பன் பண்ணுற நீங்கள் இருக்குது நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் பேஜ் என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஸோ அங்கேயும் சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அதுக்காக தான் சிம்பிள் ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப பேசாமல் ஜஸ்ட் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஸ்டைல் ஷீட்டும் லிங்க் ஆகிடுச்சி ஸ்கிரிப்டும் லிங்க் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்